இந்த நேரம் அது கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை எனக்கும். ஆமா, அத்தனை ஆயிரம் வேலைகள் வந்த பிறகும் இந்த ஒரு பாடலுக்கு அந்த மகிமை உண்டு என்று நான் மக்களிடம் வெளிப்படுத்துவது உண்டு. அதனால கண்ண முடியா மனசுக்குள்ள ஐயா நினைச்சுக்கா, கையை தட்டி கேட்டுக்கிட்டே கிடைக்கிற மணி நிறைய போகுது. அனைவரையும் கருவறையை சுற்றி வரக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொடுத்தார்.
போட்டா டிடி ஏற்பட்டா பேசுங்க ஐயா. இப்படி இப்படி தூக்கி போட்ட காலத்திலே நம்ம அப்பே நாராயணன் ஒரு வெள்ளை மண்ணை வெள்ளை திருமண்ணை எடுத்து ஒருத்த நெற்றியில் தொட்டு வைக்கிறார், தீண்டாமை வைத்தார்கள். அன்னைக்கெல்லாம் மன்னர்கள் வந்தா தாப்பாலாம் கட்டி பட்டையம் கட்டி உங்களை குதிக்கு போவான். ஆனா மக்களுக்கு கிடையாது, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் வந்து பாதி பாடினான். ஆனால் அதை நிறையத்தை காட்டியது நம்ம ஐயா வைகுந்த பகவான். போனாலும் தரமாட்டி தான் போனோம், யாருக்கும் பயப்படாத. இவ்வளவு சிறப்பு சிறந்த இறைவன் தான் நம்முடைய ஆத்திருவிழா வருத்தில் இருக்கிற ஒரு சொல்லு ஒன்றும் முடிய போல எல்லாம் நடக்குது. கிணறு பாடாகும், கீழுத்து பொய்யாகும். உங்க ஊர்ல கிணறு இருக்கா? எக்கா கிளம்பியாச்சா? கிணறு பாட போகணும், கிணறு பார்க்க போறாங்க. ஊர்ல கிணறு இருக்கா? தண்ணி இருக்கா? அதுதான் ஒரு ஹோட்டல் எல்லாம் உடச்சு வீட்டுக்குள்ள பைப் வச்சாச்சு. எல்லாரும் வீட்டுக்குள்ள பைப் வச்சிருக்க, தண்ணி எங்க இருக்கு? ஒரு பிரயோஜனம் வேண்டாமா? நாலு பிடி போது கால் தலையில போடப்படலாம், மழை தண்ணி இருந்து வரும். எல்லாரும் தண்ணி வேணும், தண்ணி வேணும், தண்ணி வேணும். அவ்வளவு பேரும் போற பட்டாச்சு, வீட்டுல பைப் போட்டாச்சு, வீட்டுல போரும் போட்டாச்சு, பூமிக்குள்ள தண்ணி இருந்தாயி வேணும் இல்லே ஐயா சொன்னா. முன்னெல்லாம்
வரக்கூடிய காலம் நான் வரும்போது இல்லமெல்லாம் நடக்கும். ஐயா சொன்னது வாரி கோடிக்கு வாங்கும் சிலை இருந்த சுனாமியில பேர்ல 2,00,000 உள்ள கொடுக்கும். ஐயா சொன்ன பொய்யா போகலே அக்கா, முட்டப்படி தீர்த்தம் முழுத்தி யுத்தம் ஆகவில்லை. நான் வருவேன் பள்ளி ஆற்றுக்கு வாரியாளி கோத்தாவு கொள்ளையாளி திருச்செம்பதி வழிதடா திருமாலும் சொல்லுகிறேன். வந்த சுனாமில திருச்செங்கோவில் செவ்வொரு கூட தொட்டு பார்க்கல இல்லையே. ஐயா சொல்லியிருக்கிறேன் வருவேன், புது பூமி புது விருட்சம் புது வாயு அனைத்தும் உங்களை நான் வாழ வைப்பேன். ஆமா தர்மபுரத்தில் யாருக்கு ஐயா பிள்ளைகளுக்கு தர்மயுகவாழ்வு கிடைக்கிறது. அதற்காகத்தான் பயிற்சி பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பயணத்தின் ஒரு நிகழ்வு தான் இன்று ஆற்று விழாபுரத்தின் ஆய்ப்பிருந்தாவி ஐயாவுடைய அனுசரி கேட்கிற ஒரு வாக்கியம். என் அன்பான மக்களை அப்படியே எழுந்து நின்று பார்க்கலாம். எல்லோரும் எழுந்து நின்று ஒரு பிரார்த்தனையோடு இந்த நிகழ்வினை நாம் நிறைவு செய்யலாமே. என் அன்பு மக்களை அப்படியே எழுந்து நின்று நமக்கு வேலை வேண்டும், திருமண மாலை வேண்டும், குழந்தை வர வேண்டும், நோய் உங்களை பெற வேண்டும். ஐயோ உடல் வாய்ப்பட்டு கிடக்கிறான், மருத்துவமனைக்கு போனேன் குணமாக என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்று கண்ணியோடு இருக்கிற சகோதர சகோதரிகளே, இன்று இங்கே இப்போது ஆ திருமணாபுரத்து ஐயன் உங்களுக்கு அற்புதம் நடத்தப் போகிறான், உங்களுடைய நோய்ப்படிகளை தீர்க்க வருகிறார். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? எல்லாரும் கொண்டு சென்று சங்க கூட்டமாக இருந்து நாம் ஆண்டவனை நாம் ஆணும் பெண்ணும் கூடி ஆச்சாரமாக இருந்தோம் என்று சொன்னாரு. அந்த ஆச்சாரத்தோடு நாம் கேட்டால் அனைத்தும் தர வருகிறார். கையெழுத்து கும்பிடுங்கள் மக்களே, இந்த அற்புதம் இந்த திருமணாபுரத்திலே நடக்கிறது. இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டிக் கொள்கிறேன், எல்லாருக்கும் நன்றி பாராட்டிக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த நிகழ்வு வேண்டும் என்று என்னோட தொலைபேசியை தொடர்பு கொண்டிருந்த உங்கள் திருமலாபுரத்தை சேர்ந்த டிஜே தேவேந்திரன் அந்த அன்பான பிள்ளை என்னோட அப்பப்போ தொடர்பிலே இருப்பார், பரிச்சத்தோடு இருப்பார். ஐயா எங்க ஊருக்கு கட்சியை கொடுத்துருங்க, போன வருஷம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இந்த வருஷம் கொடுத்துருங்க. நீங்க வடலிகளில் கேட்டாங்க, போன வருஷமே சொன்னேன் ஐயா, நான் மறந்து போச்சு. இன்னைக்கு அங்க நிகழ்வுக்கு போக வேண்டிய சூழல், இங்க நம்ம விஜிஆர் முந்தியே போன் பண்ணி சொல்லிட்டேன். அப்புறம் நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து அதை ஒப்பந்தம் செய்த உங்க அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறேன். நல்லா கைதட்டி வாழ்த்து சொல்லுங்க. உங்க ஊர் இது இது ஒரு அலங்கார சொர்க்கலோகம் மாதிரி ஒளி ஒளி அமைப்பு உண்மையிலேயே வெறி வெறி சூப்பர். எல்லாம் கைதட்டி வாழ்த்து சொல்லுங்க. எல்லாம் எங்க பார்த்தாங்க நட்சத்திரமா இருக்கு, அவ்வளவு அழகு. உங்க கோயில் பாருங்க, அது அலங்காரம் விளக்கிறேன். எவ்வளவு சிறப்பிச்சு அவளுக்கு நன்றி பாராட்ட வேண்டும். எங்களுக்காக உருவாங்கி இந்த நாளில கை கொடுத்திருக்க மணிக்கு நன்றி பாராட்ட வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? சுற்றுவட்டார பகுதிகளெல்லாம் அந்த பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் பலம் கிடைக்க உங்களுக்கும் இது ஒரு பிரார்த்தனை. நம்ம கூட்டு பிரார்த்தனை தான் நம்முடைய இந்து தர்மத்தை சிறப்பு. அதுவும் இந்து தர்மத்தை காக்க வந்த ஒரு அஸ்திவாரம் தான் ஐயாவளி. அந்த ஐயாவுடைய வழிபாட்டிலே உங்களுக்கு சிறப்பு கிடைக்க இருக்கிறது. உங்கள் கோரிக்கைகளை வைக்க முகமாக எல்லோரும் கை எடுத்துக் கொண்டு இந்த நிமிடம் ஒரு நிமிடம் உங்கள்